ஹாய் கைஸ் வெல்கம் டு வேல்ஸ் டிவி. நம்மளோட வேல்ஸ் டிவியில் பார்த்தீங்கன்னா எல்இடி டிவி, லேப்டாப், சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆஃபர்ஸ் மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பட்ஜெட்டில் ஒரு ஏர்பாட்ஸ் வந்து கேட்டுருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிடபிள்யூஎஸ் போட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது நம்மகிட்ட. இது பார்த்தீங்கன்னா போட் ஏர்டோப்ஸ் 141. இந்த மாடல் வந்து நம்மகிட்ட லிமிடெட் ஸ்டாக் தான் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து இருக்குது. அண்ட் இந்த ப்ராடக்டோட ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த ப்ராடக்டோட ஃபுல் ரிவ்யூ வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அண்டு இதில் ஷார்ட்டாகவும் இந்த வீடியோவில் நமக்கு ஸ்பெக் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஐடபிள்யூபி டெக்னாலஜி இருக்குது, இமர்ஸ் ஆடியோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு சைட்லையுமே டச் கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்குது. டோட்டல் பிளேபேக் பார்த்திங்கன்னா 42 hours பார்த்திங்கன்னா இந்த ஹெட்ஃபோன் நமக்கு வந்து பிளேபேக் பண்ணும். அண்டு இதில் வாட்டர் ரெசிஸ்டன்ட்டும் பார்த்திங்கன்னா இருக்குது. ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் கேம் விளாடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேட்டன்சி ஓரளவு ரொம்பவே கம்மியாக இருக்கும். அண்ட் இதில் பீஸ் மோட் அப்படி அந்த மோடை வச்சு நீங்கள் விளாண்டிங்க அப்படின்னா சுத்தமாக 0.5 ms தான் பார்த்தீங்கன்னா லேட்டன்சி இருக்கும். அதை நீங்கள் கம்பேர் பண்ணவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லேட்டன்சி சவுண்டே உங்களுக்கு ஃபீல் ஆகாது. டேரெக்டாக வயர் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இது மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் ஜஸ்ட் 1100 நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது, வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை பை.